அனுபவராஜோதிடம் வழங்கும் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள். இது வரைக்கும் வந்து 8 நாள் எப்படியும் கதை பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து 9வது நாள். ஜோதிடம் என்பதே வந்து இந்த லக்னங்கள் ராசிகள் இந்த ஜோதிடத்தில் உள்ள முக்கியமான பார்ட் வந்து லக்னங்கள் ராசிகள். வந்து லக்னம்ங்கிறது வந்து சூரியனை அடிப்படையாக கொண்டது, ராசிங்கிறது சந்திரனை அடிப்படையாக கொண்டது. இப்போ இந்த ராசி லக்னம் இந்த விஷயத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி வரணும் உங்களுக்கு. அதாவது இப்போ ராசிங்கிறது வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டது, இது தெரியும் உங்களுக்கு, விரிவாக சொல்லியிருக்கேன். அடுத்தது லக்னம் என்பது சூரியனை அடிப்படையாக கொண்டது, இதையும் சொல்லியிருக்கேன். இந்த சூரியன் வந்து கிழக்கில் குதிச்சு மேற்கில் மறைகிற வரைக்கும், மறுநாள் சூரிய உதயம் நடக்கிற வரைக்கும் அவர் வந்து ஒவ்வொரு ராசியை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதான் லக்னம். ராசிங்கிறது இந்த சந்திரன் எந்த நட்சத்திர கால் எந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறாரோ அதை பொறுத்து நிர்ணயிக்கப்படுறது ராசி அப்படின்னு சொன்னேன். இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் என்ன வித்தியாசம் இதை நம்ம முதல்ல வந்து கிளியர் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த கிரக காரகங்கள், அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த பிளானட்ஸ், இதெல்லாம் பின்னால் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம எடப்பாடியார் முதல்வரானார், முதல்வரானதும் என்ன பண்ணுறாரு, எல்லா மந்திரிகளுக்கும் அந்த இலாக்காக்களை பிரித்து கொடுக்குறாரு. அதே போல் இங்கே ஜோதிடத்தில் வந்து கடவுள் தான் வந்து முதல்வர் அல்லது பிரதமர், இந்த நவகிரகங்கள் வந்து மந்திரிகள். எப்படி ஒரு முதல்வர் அல்லது பிரதமர் வந்து இலாக்காக்களை பிரித்து கொடுக்கிறாரோ அப்படி இந்த நவகிரகங்களுக்கு வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. இப்போ 1 டவுன் போலீஸ் ஸ்டேஷன், 2 டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அப்படியாக இந்த கிரக சாரம் கோச்சாரம் கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து தற்காலிக கிரக பெயர்ச்சிகள், இது வந்து கோச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோச்சார பலன்களை பார்க்கும்போது இந்த சந்திர ராசி ஜென்ம ராசியை அடிப்படையாக கொண்டு பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த ஜாதகங்களை அனலைஸ் பண்ணும்போது சூரியனுடைய அடிப்படையில், அதாவது சூரியன் அந்த நேரம், அதாவது அந்த குழந்தை பிறந்த நேரம் எந்த ராசியை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதை தான் வந்து லக்னம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜாதக பலன்களை நாம் வந்து லக்னத்தை அடிப்படையாக கொண்டு தான் பார்க்குறோம். இங்கே சந்திரன் என்பவர் மனோகாரகன், சூரியன் என்பவர் வந்து இப்போ சைக்காலஜியில் சொல்லணும்னா செல்ஃப் சொல்லலாம், அதே போல் ஈகோ, கிட்ட ரெண்டையும் ஒன்றா குழப்பறீங்கன்னு நினைக்காதீங்க. அதாவது ஜாதகத்தில் வந்து சூரியன் வலிமையான இடத்தில் அமைந்திருந்தால், சுபபலமாக இருந்தால் அது செல்ஃப் சுயம், அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஜாதகருக்கும் பிரச்சனை இருக்காது. இதே சூரியன் பல்ப் வாங்கியிருக்காருன்னு வைங்க, அந்த கர்மாந்திரங்களுக்கு தான் அந்த ஈகோ, தான்ன்ற அகங்காரம், அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த கோச்சாரம், கோச்சாரம்னா என்ன, தற்காலிக கிரக பெயர்ச்சிகள், குழந்தை பிறந்த பிறகு நடக்கக்கூடிய அந்த கிரக பெயர்ச்சிகள். அந்த எப்பவுமே வந்து இந்த தற்காலிக மாற்றங்கள் என்பது வந்து மனசை தான் இம்மிடியட்டாக பாதிக்கும். அதான் வந்து சந்திரன் மனோகாரகன். இப்போ இந்த ஜாதக சக்கரம், ஜாதக சக்கரம் பெருமையாக சொல்கிறோமே தவிர அது ஆக்சுவலாக என்ன, குழந்தை பிறக்கும்போது இருந்த கிரகஸ்திதி, அந்த நேரத்து கிரகஸ்திதி இது. அந்த நேரத்துக்கு நாம் யாருக்காவது கோச்சார பலன் சொல்கிற மாதிரி இருந்தால் பஞ்சாங்கத்தில் பார்த்து இந்த கட்டத்தை போட்டோம்னு வைங்க, அதான் வந்து ஜாதகம்.
அது எப்படி இப்போ வந்து நாம வளர்ந்து வந்த பிறகு இந்த கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, அதை பொறுத்து இந்த அன்றாட ராசி சக்கரங்களை போட்டு ஜோசியர் வந்து பலன் சொல்றாரு. ஆனால் குழந்தைக்கு மட்டும் ஏன் அது பிறந்த உடனே அப்போ இருந்த அந்த கிரகஸ்திதியை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அதான் ஜாதகம் அப்படின்னு சொல்லி கதை பண்றீங்களே, இதில் என்ன லாஜிக் அப்படின்னு கேட்பீங்க. அதாவது இந்த ஓஷோ இதை ரொம்ப அழகாக சொல்லுவார், தாயின் அந்த வயிறு கர்ப்பம் அப்படிங்கிறது வந்து கேமரா மாதிரி, அது உள்ளே இருக்கிற பாப்பா அது வந்து ஃபிலிம் மாதிரி. கேமராவில் எப்படி ஷட்டர் ஓப்பன் ஆனதும் எதிர்க்கு இருந்த அந்த காட்சி அப்படியே அந்த கேமராவில் பதிவாகுதோ, அப்படியாக அந்த குழந்தை வெளியே வந்ததுமே அப்பொழுது இருந்த அந்த கிரகஸ்திதி வந்து அப்படியே அந்த குழந்தையினுடைய உடல் மனம் புத்தி எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு ஆழமான இம்பேக்டை வந்து அங்கே ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை ஜாதக சக்கரம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை எப்பொழுது பார்க்க வந்தாலும் ஜாதகம் ஜோதிடம் பார்க்க வந்தாலும் அது பிறந்தபோது இருந்த கிரகஸ்திதியை அடிப்படையாக வச்சு நாம் பலன் சொல்லணும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் விளையாட்டாக உங்களுக்கு புரியுறாப்பில் சொல்லணும்னா, இந்த ஃப்ரிக் ஃபேக்டரி எல்லாம் இந்த ஃப்ரிக் ஃபேக்ட்ரியில் வந்து இதில் வந்து பிராண்டட் வருது, இதுலலாம் அந்த செங்கல், அந்த செங்கல் மேலே வந்து சம் ஸ்பெல்லிங்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து டையா விழுந்திருக்கும். அதான் வந்து ஜாதகம், குழந்தை பிறக்குது அது மேலே அந்த பிளானட்டரி பொசிஷனுடைய இம்பேக்ட் வருது, அது வந்து அந்த செங்கல் மேலே இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரிண்டாக அதான் அந்த ஜாதக சக்கரம். இந்த ஜாதக சக்கரத்தினுடைய இம்பேக்ட் வந்து பர்மனன்ட், இந்த கோச்சாரம் தற்காலிக கிரகச்சாரங்கள் என்பது நம்ம மனசு தான் பாதிக்குது, அது கடந்து போயிடுது. அப்புறம் இந்த லக்னம், லக்னத்துக்கு அடிப்படை வந்து சூரியன், சூரியன் எந்த ராசியை அந்த நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாரோ அதான் லக்னம். இந்த சூரியன்கிறது வந்து செல்ஃப் அப்படின்னு சொன்னேன். இதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு இந்த ராசி லக்னம் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஜாதகம் தற்காலிக கிரகஸ்திதி அதுக்கு என்ன வித்தியாசம், எதை எதை அடிப்படையாக கொண்டு சொல்லணும், இதை வந்து கொஞ்சம் பேசிக்கலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போது சில பெக்யூலர் கேஸ் எல்லாம் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு வந்து என்னுடைய ஜாதகத்தையும் சொல்லலாம். இது வந்து இந்த கடக லக்னம் சிம்ம ராசி, கடகத்துக்கு அதிபதி யார், சந்திரன். அவர் வந்து சூரியனுக்குரிய வீட்டில் உட்கார்றார். அதே போல் லக்னத்தில் சூரியன் இருக்கார், அந்த ராசி நாதன் யார், சூரியன். அவர் போய் அங்கே கடகத்தில் உட்கார்றார். அதாவது வந்து பரிவர்த்தனம், இவர் வீட்டில் அவர், அவர் வீட்டில் இவர். அப்போ வந்து என்னடா இரண்டையுமே ஆட்சியில் இருப்பதாக கருதி பலன் சொல்ல வேண்டி வரும். அங்கே வந்து இந்த இடியாப்பச்சிக்கல் எல்லாம் வரும், ராசியை அடிப்படையாக கொண்டு சொல்கிறதா லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறதா. ஆனால் பொது விதி என்னடானா, ஜாதக பலன்களை கணிக்கும்போது சொல்லும்போது லக்னத்தை அடிப்படையாக கொள்ள வேண்டும், அதே போல் கோச்சார பலன்கள் சொல்லும்போது ராசியை அடிப்படையாக கொள்ள வேண்டும். இது வரைக்கும் ஒரு லைனப்புக்கு வந்தோம். அடுத்தது வந்து பாவங்கள், இந்த பாவங்களை பற்றி நம்ம கடந்த வகுப்புகளில் பார்த்தோம். இந்த 1 முதல் 12 வரையிலான பாவங்கள், அந்த பாவங்கள் எதையெல்லாம் காட்டுது அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது வந்து கிரகங்கள், இந்த கிரகங்களை பற்றியும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் எந்த கிரகத்தை விட எந்த கிரகத்துக்கு பலம் அதிகம், ஃபைனலாக வந்து இந்த ராகுக்கு எல்லாத்தையும் பைசல் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் பார்த்தோம். இது வரைக்கும் கேட்டவங்களுக்கு வந்து ஆஹா இது இவ்வளோ சிம்பிளா அப்படின்னு தோணும். இதில் இன்னொரு டாபிக் வருது, அதாவது லக்னாத் சுபர் பாவர்,
லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது சுபர்களும் பாவர்களும் அடியோட அடிப்படையே மாறி போயிடும். இப்போ இது வந்து நான் நேற்று அதாவது கடந்த வகுப்பில் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நைசர்கிக சுபர்கள் நைசர்கிக பாவர்கள். இப்போ உதாரணமாக ஒரு புலி இருக்கு, அந்த புலி என்பது மற்ற உயிர்களுக்கு மனிதர்களுக்கு எல்லாம் புலிதான், ஆனால் புலி குட்டிக்கு அது வந்து அம்மா. அதே போல இயற்கையில் பாவகிரகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு லக்னத்துக்கு அல்லது சில லக்னங்களுக்கு அது நன்மை செய்யக்கூடிய கிரகமாக மாறுகிறது. அதே போல இப்ப பசுன்னா வந்து அது தெய்வீகமானது, 30 கோடி தேவர்கள் அதில் வசிக்கிறாங்க, அது இது நிறைய ஜல்லி இருக்கு. இந்த பசு என்பது இதனை இதுக்கு யார் வந்து அதுக்குண்டான தீனியை வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது பசு தான். ஆனால் இதே வந்து ஒரு திருடம் அந்த பசுவை ஆட்டையை போடலாம்னு அவனுக்கு இது புலியாக மாறுது. அப்படியாக இயற்கையாக சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் சில லக்னங்களுக்கு பாவியாக வேலை செய்கிறது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் இந்த லக்னத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுபர்கள் யார் பாவர்கள் யார் இதையெல்லாம் பார்க்கலாம்.